கேக் பிடிக்கும். ஓகே, ஸோ அவருக்கு எந்த கேக் பிடிக்குமோ அந்த கேக் வந்து கற்றுக்கிட்டு பண்ணேன்னு இருக்கிறது ப்ராபப்ளி ஐ கேன் சே. ஓகே, முன்னாடி கேக் பண்ண தெரியும், பட் அவருக்கு எந்த ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும், என்ன பிடிக்கும், அப்படி எந்த டைப் ஆஃப் கேக் பிடிக்கும்னு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ப்ராபப்ளி பண்ணியிருக்கேன். யா, சூப்பர். அது என்ன டைப், என்ன ஃப்ளேவர் மேடம்? ஐ திங்க் இட் வாஸ் அ பனானா வால்நட் கேக். இன்னைக்கு நம்ம பனானா வால்நட் கேக் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்டே பனானா தான். ஸோ இந்த பனானாஸ் இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ளீனாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ரீமியாக மசிச்சு எடுத்துக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி இப்போ இதை ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம குட்டி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி நம்ம குட்டி எக் எடுக்கலாம். வாவ், எக் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த எக்கை கிராக் பண்ணி நான் பவுலில் ஊற்ற போகிறேன். இப்போ இந்த எக்கோட நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெனிலா எசன்ஸையும் ஆட் பண்ணிடுறேன். வெனிலா எசன்ஸ் எதுக்கு நம்ம கேக்கில் ஆட் பண்ணுறோன்னா ஃப்ளேவர் இன்னும் நிறைய இருக்குன்றதுக்காக. ஸோ இப்போ இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பனானா, அதில் இந்த மெக்கோட மிக்சரை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றி இப்போ இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் மைதா எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா, இப்போ பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மூணையுமே நம்ம சலிச்சுக்கலாம். இந்த மெத்தட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம மைதாவில் குட்டி குட்டி கட்டியாக இருக்கும், அதை வந்து நம்ம ஈவன் பண்ணுறதுக்காக தான். இப்போ நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது மூணையும் நான் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மைதா மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்பயுமே கேக்கு வந்து மைதா மிக்சரை ஒரே டைமில் ஆட் பண்ணாமல் 3 பேட்சஸில் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த கேக் பேட்டர் ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பேட்சை நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் 3rd batch ஆட் பண்ணுறேன். இப்போ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு பேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ நான் மில்க் எடுத்து 2 ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் பண்ண போகிறேன். எப்பயுமே கேக் பேட்டர் நல்ல போரிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ அதை ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம வால்நட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம கேக்கோட ஹீரோவே வால்நட்ஸ் தான். ஸோ இப்போ இதை நான் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் எடுத்து வால்நட்ஸ் மேலே போட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஆல்ரெடி கேக் டின் எடுத்து கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ghee போட்டு அது மேலே கொஞ்சமாக மைதா போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் பேட்டர் எடுத்து இதில் போர் பண்ணிடலாம். நல்லா ஈவனாக போர் பண்ணணும். இப்போ இதை கீழே நல்லா டேப் பண்ணி விட்டால் மேல் லேயர் வந்து நம்மளுக்கு ஈவனாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்த வால்நட்ஸ் எடுத்து இந்த மாதிரி மேலே டெக்கரேட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சா? ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம அவனில் பேக் பண்ண போகிறோம். இப்போ அவனில் வச்சாச்சு. வாவ், பார்த்தீங்களா, கேக் நல்லா பேக் ஆகிக்கிட்டுருக்கு. சூப்பராக பேக் ஆகிட்டுருக்குல்ல. வாவ், பர்ஃபெக்ட்லி பேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அவன்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். நம்ம கேக் எவ்வளோ ஈவனாக ரேஸாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் இதை டீமோல்ட் பண்ண போகிறேன். இப்போ இது ஒட்டாமல் வெளியில் வரணும். வாவ், கரெக்டாக ஒட்டாமல் வெளியில் வந்துருச்சு. நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இது எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குது.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நியூ ரெசிபீஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.